மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசி பெங்களூர் சிறையில் 4 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தனர். தண்டனை காலத்தில் பெங்களூர் சிறையில் சட்டவிரோதமாக பல்வேறு சொகுசு வசதிகளை இருவரும் அனுபவித்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியானது. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை பெங்களூரு லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சசிகலா மற்றும் இளவரசிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து லோக் ஆயுக்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் சசிகலா இளவரசி இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் சசிகலா இளவரசிக்கு ஜாமீன் வழங்க கையெழுத்திட்ட நபர்களுக்கும் லோக் ஆயுக்தா நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.